வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல், அடுத்த தளர்களில் இந்த மாவட்டங்கள் பேருந்து போக்குவரத்து சேவைகள் அனுமதி வெளியான அறிவிப்பு. அடுத்த கட்ட புதிய தளர்களில் என்னென்ன மாவட்டங்கள் நம்மளுக்கு பேருந்து போக்குவரத்து சேவை அனுமதிக்கப்படுத்திருக்கு, என்னென்ன கடைகள் நம்மளுக்கு திறக்கப்படுத்திருக்குங்க எல்லாமே நம்மளோட சேனலை ப்ரீஃபாக பார்த்தாலும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் போகிறங்க. உங்களுக்கு முக்கியமான தகவல், ரேஷன் அட்டைக்கு என்ன புதிய அறிவிப்பிட்டாங்க, தமிழக அரசு என்ன சலுகை கொடுக்கப்படுறாங்க எல்லாமே நம்மளோட சேனலில் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் தேவை. நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்கே பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்காக வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சோட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு அடுத்த கட்ட தளர்கள் இந்த மாவட்டங்களில் பேருந்து போக்குவரத்து சேவைகள் அனுமதிக்கப்படும் என்று வெளியாகும் புதிய அறிவிப்பு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொரோனா பாதிப்பு அதிகமாக வந்து நம்மளுக்கு பரவிட்டு இருந்து, ஆனால் இப்போ நம்மளுக்கு கொரோனா பாதிப்பு நாளடியில் கம்மியாக பரவிட்டுருக்கிறதுனால நான்கு மாவட்டம் நம்மளுக்கு பேருந்து போக்குவரத்து சேவை மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல அனுமதி தமிழக அரசு கொடுத்தாங்க. ஆனால் இப்போது நம்மளோட தமிழ்நாடு இரண்டாக பிரித்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா கொரோனா பாதிப்பு அதிகமாக உள்ள ஒரு மாவட்டங்களும், கொரோனா பாதிப்பு கம்மியாக இருக்கிற ஒரு மாவட்டங்களும், கொரோனா பாதிப்பு இல்லாத மாவட்டம் நமக்கு தனித்தனியாக பிரிக்கப்பட்டாங்க. அந்த மாதிரி மாவட்டங்கள் நம்மளுக்கு கொரோனா பாதிப்பு கம்மியாக இருக்க இரண்டாவது பட்சமான மாவட்டங்கள் எல்லாமே நம்மளுக்கு பேருந்து போக்குவரத்து சேவை அனுமதிக்க போகிறதா இருக்குங்க. அடுத்தபடியாக நமக்கு நகை கடைகள், அதாவது இப்போ ரீசெண்டாக நமக்கு ஜவுளி கடையாகட்டும் துணி கடையாகட்டும், அடுத்தபடியாக நமக்கு கோவில்கள், சிறிய சிறிய கோவில்கள், சிறிய நகை கடைகள் எல்லாமே நம்மளுக்கு அனுமதி கொடுக்க போகிறதா இந்த ஆலோசனை கூட்டங்களாக பரவாயில்ல பேசப்பட்டுங்க. இந்த ஆலோசனை கூட்டங்களை காலை 11 மணிக்கு நம்மளுக்கு பேசப்படுறது. இந்த டைம்ல என்னெல்லாம் இந்த ஆலோசனை கூட்டங்கள் பேசப்படுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ தான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பருவ மாவட்டம் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம். கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், தஞ்சாவூர், திருவள்ளூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த 11 மாவட்டங்கள் தவிர்த்து 23 மாவட்டங்கள் நம்மளுக்கு பேருந்து போக்குவரத்து சேவை மாவட்டம் விட்டு மாவட்டம் அனுமதிக்க போகிறாங்களா, அடுத்தபடியே மாவட்டங்களுக்குள்ளே நம்மளுக்கு அனுமதிக்க போகிறதா எல்லாமே இந்த ஆலோசனை கூட்டங்களை முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட சேனலை டிஸ்பிளே பண்ணுறோம். என்னென்னா நான் ஆலோசனை கூட்டங்களை வந்து நம்மளுக்கு மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல அனுமதி கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நம்மளுக்கு கொரோனா பாகம் வந்து நமக்கு 3 வரப்போகிறதா இருக்குது. அதுக்கான முடிவுகளும் இந்த ஆலோசனை கூட்டங்களில் பரவாயில்ல பேசப்பட்டுருங்க. எல்லாமே நம்மளுக்கு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு எல்லாமே தீவிரமாக ஆடிட்டுருக்குங்க. அதனால் திரும்ப நம்மளுக்கு முழு ஒடுங்கு இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் இருக்காது. கொரோனா பாதிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு டெல்லியில் பார்த்தீங்கன்னா நமக்கு முழு ஒடுங்கு நீடிக்கப்பட்டிருங்க. அதாவது டெல்லியில் வந்து கொரோனா பாதிப்பு கம்மியாக இருக்குன்னு சொன்ன போய் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொரோனா பாதிப்பு டெல்லியில் வந்து அதிகமாக பரவிட்டு இருக்கு. இதனால நம்மளுக்கு முழு ஒடுங்கு நீடிக்கப்படும் அப்படின்னா அம்மாநில முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தெரிவிச்சுங்க. இன்னொரு பக்கம் நம்மளுக்கு கொரோனா பாதிப்பு அங்கே அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு தளர்வுகள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா அம்மாநில முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அறிவிப்பு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம தமிழகத்தில் வருமானம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் வராது. அதுக்கான நடவடிக்கை எல்லாமே இந்த ஆலோசனை கூட்டங்களில் பரவாயில்ல பேசப்பட்டுங்க. என்ன எப்படின்ற நம்ம சேனல் அடுத்த வீடியோவில் பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு ஆலோசனை கூட்டங்களில் என்ன பேசப்படுறாங்க உங்களுக்கே பார்த்துருப்பீங்க. நன்றி.